இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு ட்ரெடிஷ்னலாக சில பொருட்கள் வாங்கி வைக்கணும்னு தோணும், ஷோகேஷில் வைக்கிறதுக்கு சில பொருள் வாங்கணும்னு தோணும், ஆனால் அது எங்கே வாங்கணும்னு தெரியாது. அதுக்கான வீடியோ தான் இது. வெல்கம் டு மிட்டி லைஃப் ஸ்டைல். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெருந்துரை டு சேலம் போகிற என்ஹெச் ரோடில் ஏ டு பி பக்கத்தில் தஞ்சாவூர் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் இவன் நாம் இருக்கோம். இவங்க தஞ்சாவூர்லேருந்து டைரெக்டாக இறக்குமதி பண்ண களிமண்ணால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களுமே இவங்க கிட்டே இருக்குது. வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கடையில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே களிமண்ணில் செஞ்ச பொருட்கள் தான் இவங்க வச்சுருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே இவங்க கஸ்டமைஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன சைஸில் கேட்குறீங்களோ, என்ன கலர், என்ன டிசைனில் கேட்குறீங்களோ, அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே வந்து லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்குமே இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுற பொருளுங்கக்கா, அப்புறம் ஷோகேஸில் வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த லைன் ஃபுல்லாமே இது பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாமே இதில் எந்த பீஸ் எடுத்தாலும் 50 ருபீஸ்க்குள்ளே கொடுத்துருவோம். இதில் எங்ககிட்ட மொத்தமாக 60 பீஸும் 70 பீஸும் மொத்தமாக போகும். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்கக்கா, அதை விட கொஞ்சம் பெரிய பொருள். இது பார்த்தீங்கன்னா 1 பீஸ் 70 ரூபா வருங்க. இந்த லைன் ஃபுல்லாமே அதே ரேட் தான். விநாயகர் ஐட்டம்ஸ் இது ஃபுல்லாக மண்ணதாங்க தான். புத்தர் தலை இருக்குங்க, இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மண்ணதாங்கக்கா. இது பார்த்தீங்கன்னா 150 எங்ககிட்ட ஸ்டார்டிங் இருக்குங்க, 2000 முடி இருக்குங்க. அவர் வாஸ் பார்த்தீங்கன்னா இது 150 எங்ககிட்ட ஸ்டார்டிங் இருக்குங்கக்கா, 7000 முடி இருக்குங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கா ஃபேமஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 பேரா வரும், ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் இருக்கிற மாதிரி வரும். இந்த லைன் ஃபுல்லாக இருக்கும். இது என்னது? இது பார்த்தீங்கன்னா குபேர பானைங்கக்கா, சாமி ஃபோட்டோ பக்கத்தில் வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து காயின்ஸ் போட்டு வச்சா ராசி நல்லதுன்னு சொல்லி அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த அரிசி பருப்பு உப்பு மூணும் போட்டு லைனாக போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அப்படி வச்சோம்னா வீட்டில் எப்பவுமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உரிப்பான மாதிரி அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, அதிகமாக இது வாங்குவாங்க, வீட்டில் வச்சா நல்லது. உரிய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 150 ஸ்டார்டிங் இருக்குங்கக்கா. இந்த பெயிண்டிங் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை அங்கே? பெயிண்டிங் எல்லாமே நான் அங்கேருந்து பண்ணி கொண்டு வரதாங்க்கா. எல்லாமே தஞ்சாவூர் இது தான், மண் ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே களிமண் ஐட்டம்ஸ் தாங்க்கா. விநாயகர் அம்மன் இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம் நாங்கள். இது பார்த்தீங்கன்னா செட்டாக வந்துடும், கிஃப்ட் ஐட்டம் தான் அந்த ரெண்டு சேர்ந்து வர்ற மாதிரி இருக்குங்க. தனியாக வேணுனாலும் நாங்கள் தனியாக கொடுப்போம். ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது, ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மண்ணுதாங்கக்கா. இதில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே நாங்கள் செஞ்சு கொண்டு வரதாங்க. எந்த கலர் பெயிண்டிங் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். கிருஷ்ணர் அதே மாதிரி தாங்கக்கா. இது பார்த்தீங்கன்னா சில பேர் இதை விட பெரிய சைஸில் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி நாங்கள் எடுப்பாங்க. எவ்வளோ நாள் டைம் உங்களுக்கு? நீங்கள் எந்த ஒரு 1 வீக் ஆகுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு. புத்தர் இது பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி வரும். ஃபுல்லாக கிருஷ்ணர் இருக்குங்கக்கா. இது பார்த்தீங்கன்னா குழந்தை கிருஷ்ணர், இது சிவன் சிலையெல்லாம் இருக்குங்கக்கா. இதுலேயும் பெரிய சைஸ் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். கலர்ஸ் அதே மாதிரி எந்த மாதிரி வேணும்னு சொன்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். இல விநாயகர் இருக்கு பாருங்க. இது இல விநாயகர் எவ்வளோ வரும் அக்கா? இது 100 வரும்க்கா. இது புத்தர் தலை ஆல்ரெடி நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் சின்ன சைஸ். இதை விட சின்னது, இதை விட சின்னது, இதை விட சின்னதுல, இதை விட சின்னது வேணாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இருக்கு எங்ககிட்ட விநாயகர் ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஹேப்பி மேன் வந்து இருக்கு ஃபுல்லாமே கொடுக்குமேங்கக்கா. இதில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கை செட்டாக தரமாக இருந்தாலும் செட்டாக வேணாலும் செட்டாக வாங்கிக்கலாம். இதில் தசவதாரம் செட் இருக்குங்க,
சப்த மாதாக்கள் ஏழு மாதம் இருக்கிற மாதிரி வருங்க. இது அப்படியே செட்டாக வேணாலும் செட்டாக வாங்கிக்கலாங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா காமதேனி செட்டு வேணாலும் காமதேனி செட்டு எங்களுக்கு வருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்டியல் ஐட்டம்ஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் உண்டியல் ஹண்ட்ரட். ஆமாம், இதுலேயுமே உண்டியல்லையுமே நிறைய பெயிண்டிங்கு அந்த ஸ்டோன்லாம் இருக்க மாட்டேங்குது. ஸ்டோன் எல்லாமே இருக்குதுங்க. இதில் பெரிய சைஸ் உங்களுக்கு வேணுனாலும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆம்பிபட் உண்டியல். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஓப்பன் இருக்குங்க. இதை வந்து லைட்டாக உழைச்சி அமௌண்ட் எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அமௌண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஷோகேஸில் வைக்கிறதுக்காக கூட இதை யூஸ் பண்ணுவோம். ஓ சரி சரி, ரொம்ப அழகா இருக்கு. இது பாத்தீங்கன்னா சாம்பிராணி வச்சு உள்ள க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கேன். சாம்பிராணி வச்சு க்ளோஸ் பண்ற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா விளக்கு உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். வாயில் ஊற்றி திடீர் இதுல போட்டு விளக்கு வைக்கிற மாதிரி இந்த துளசி மாடத்துக்கிட்ட வைக்கிற மாதிரி. இதுல வெளிச்சம் வரத்துக்கு மட்டும் ஓபன் இருக்கு, அணையாம இருக்கும் அந்த வெளிச்சம். இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி விளக்குங்க. திரி போட்டு யூஸ் பண்ண மாதிரி இங்க ஓபன் இருக்கு. இந்த ஓபனுக்குள்ள திரி போட்டு மேல எடுக்கிற மாதிரி வரும். இல்ல நீங்க இந்த ஓபன்ல போட்டு இல்ல கீழே எடுத்துக்கலாம். ஆயில் வந்து இது முடிவு ஊத்தி யூஸ் பண்ற மாதிரி வரும். இதுக்கு கண்ணாடி பாத்தீங்கன்னா நாங்க செட் பண்ணி விளக்கு அணையாம இருக்க அணையாம இருக்கிறதுக்காகவும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம என்ன கலர்ல கேட்குறோமோ அது மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்தது இது பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லான மண்பான ஐட்டம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா விளக்கு உள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. இதில் உள்ள வச்சு திரும்பி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. வேற இது பார்த்தீங்கன்னா டம்ளர் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் காஃபி கப் பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு 30 ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கும். 80 ரூபா முடியும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் உங்களுக்கு இது 30 ரூபானா செட்டாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாகும். அது இல்லாத செட்டை நாங்கள் பாக்ஸோட அப்படியே செட்டை கொடுத்துருவோம். இதுவும் நீங்கள் சைஸ் வாரியாக பண்ணி கொடுப்பீங்களா? சைஸ் வாரியாக பண்ணி கொடுப்போம். இது பெயிண்டிங் வேணுனாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே. குத்து விளக்கு ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. இதில் பெரிய சைஸ் இது அப்படியே நேச்சுரலாக பார்க்குற மாதிரி குத்து விளக்கு மாதிரியே இருக்கும். இதுலேயும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த கலர்ஸ் வேணுனாலும் நாங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுலேயும் சின்ன சைஸ் இருக்கு. ஊதுபத்தி ஸ்டாண்டுங்க. இது பார்த்தீங்கன்னா டஸ்டெல்லாம் உள்ள விழுகிற மாதிரி இருக்குது. லோட்டஸ் மாதிரி ஒரு ஜாடி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க சின்ன சைஸ்லேயே இருக்கு, பெருசில் இருக்குங்க. உப்பு ஜாடியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிலர் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து பவுல் ஐட்டம்ஸ் இருக்கா. அதுலேயே சின்ன சைஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸு மண்ணில் செஞ்சது அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 3 சைஸ் வந்து இருக்குது, பெருசு சின்னது மீடியம்னு சொல்லிட்டு. இது வந்து அப்படியே ஒரு செட்டோட வாட்டர் பாட்டில் அண்டு மூடியோட ஒரு செட்டோட கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் சம்மர் வந்து பக்கத்தில் வந்துருச்சு, கண்டிப்பாக நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹாட் பேக் மாதிரி ஒரு பவுலு, நாம் வந்து சூடாக குழம்பு எல்லாம் ஊற்றி அதில் அப்படியே மூடி வச்சுனா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சின்ன சைஸ் இருக்கு, இதை விட மீடியம் சைஸ் இருக்கு, இது பெரிய சைஸ். ஜக் ஐட்டம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ? ஜக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 200 வருங்க. 200லேருந்து 300 முடி இருக்கு. நல்லா செஞ்ச ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பனியாரக்கல். இதில் வந்து உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது தயிர் பானைங்க. ஃபுல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா மண் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இருந்து இருக்குது. 1 லிட்டர், 1/2 லிட்டர், 1/2 லிட்டர் பிடிக்கிற மாதிரியே இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 250 50 ருபீஸ் வரை இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மண்ணு முன்னாடி தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிரும். அப்படின் போது தயிர் நல்லா கெட்டியாக இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த
தயிர் பானையில் ஏதாவது நம்மளுக்கு கலரிங் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாவது கொஞ்சம் டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதுவும் இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிற மண்பானைங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து துளசி மாடமும் வந்து 3 சைஸில் இருக்குது. அதே மாதிரி அடுப்பு பார்த்திங்கன்னா மண்ணில் செஞ்ச அடுப்பு, பானை ஐட்டம்ஸு, அப்புறம் பூச்சட்டி, செடி வளர்க்குறது பார்த்திங்கன்னா அதில் வந்து 3 சைஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இது கருப்பு சட்டிங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து அது பெயிண்டிங் இல்லை, அது பார்த்திங்கன்னா அந்த ஆடரோட இலை நொச்சி இந்த இலையெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம பூசுறதுனால அது பிளாக்காக இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது குழம்பு சட்டிங்க. மீன் குழம்பு இந்த மட்டன் சிக்கன் சமைக்கிற மாதிரி இருந்தாலும் சமைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதே இதுதாங்க, இது கொஞ்சம் அதில் பெயிண்ட் அதில் வந்து பிளாக் கலராக இருக்குது, இது பிளாக் கலர் இல்லை, அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். இது நார்மல் இது தான், என்ன தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி கலர் பண்ண பானை. கலர் பண்ண பானைங்க, வெளியே மட்டும்தான் கலர் பண்ணியிருப்பாங்க, உள்ளே பண்ணி மண்பானையில் செஞ்ச ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இந்த கடையில் அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த கடையோட டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையோட Part 2 வீடியோ ரொம்ப சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன், அதுவும் கிட்ஸுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மிட்டி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.